டெல்லி மாநில அரசு மருத்துவமனையில் செவிலியர் மலையாளத்தில் பேச தடை விதிக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தங்கள் உத்தரவை மருத்துவமனை நிர்வாகம் திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. டெல்லியில் மாநில அரசு சார்பில் கோவிந்த் வல்லபந்த் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இங்குள்ள செவிலியர் பணியின்போது ஆங்கிலம் அல்லது ஹிந்தி மொழியில் மட்டுமே பேச வேண்டும் என்றும் இதை கடைபிடிக்க தவறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருந்தது. செவிலியர் பேசும் மலையாள மொழி புரியாததால் நோயாளிகள் சிரமத்திற்கு ஆளாவதாக புகார்கள் வந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக கூறப்பட்டிருந்தது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் இந்த உத்தரவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து சர்ச்சைக்கு காரணமான உத்தரவை திரும்பப் பெறுவதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது.